ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் முறுக்கு மாவு எதுவுமே இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான கிறிஸ்டியான முறுக்கு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிகினர்ஸ் வந்தீங்கன்னா கூட ஃபஸ்ட் டைமே நல்ல கிறிஸ்பியான சூப்பரான முறுக்கு வந்து நீங்கள் செய்ய முடியும். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு உளுந்தெடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 டைம் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய டைம் வந்து நிறைய விதங்கள் வந்து முறுக்கு செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை முறுக்கு செஞ்சிங்கன்னா எப்போதுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பினஸ்க்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து இந்த முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். உளுந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உளுந்து எடுத்த அதே கப்லேயே நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் போல் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுட்டு அதை அப்படியே ஸ்டவ் விட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு விசில் விட்டுடலாம். இந்த உளுந்து வந்து நம்மளுக்கு வெந்து வரக்குள்ளாட்டி நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும். அரிசி மாவு வந்துட்டு நம்ம சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணுற அந்த அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இருக்குது அப்படின்னா அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையானது அரிசி மாவு தான். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நல்லா இது போல் சளிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து மாவு இது போல் வந்துட்டு நல்லா சளிச்சுட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா மாவு வந்து பிசைகிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும், கட்டிங்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம முறுக்கு மாவு பிசையும் பொழுது பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு உப்பை கரைச்சி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் ஈவனாக உங்களுக்கு பரவி வரும். அதுக்கப்புறம் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் மாவில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எடுத்ததுமே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உளுந்தை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா சூடு ஆற விட்டுறணும். சூடோடு போட்டுறக்கூடாது. நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் ஒரு 2 தடவை பல்ஸ் கொடுத்தாலே போதும், நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி அந்த உளுந்தை வந்துட்டு நம்ம அரிசி மாவு கூடவே வந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து அரைக்கும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்க தேவையில்லை. இந்த உளுந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கிற தண்ணியை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிலே நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்ம மாவு பிசையிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு இது போல் நம்ம பிசையும் பொழுது தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லேசாக தண்ணி வந்து நம்ம தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அதிகமாக தேவைப்படாது. அந்த உளுந்துலேயே நம்ம அரைச்சிருக்கிற உளுந்தே வந்து மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா இது போல் அழுத்தி அழுத்தி ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாவை ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். முறுக்கு மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா தான் வந்து ஒரே மாதிரியாக நல்லா கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு முறுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவை நம்ம எடுக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெடி பண்ண மாவை முறுக்கு உரலில் வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஜல்லிக்கண்டியில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஆயிலை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண முறுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட்லேயுமே நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே வந்துட்டு உரலில் வச்சுட்டு எண்ணெய்க்கு மேலே உரல் வச்சு நம்ம பிழிஞ்சும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் அந்த முறுக்கில் வந்துட்டு பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்டியான முறுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்மளுடைய லுக் பிஃபோர் குக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.